சர்வபூத சமத்வேன லிங்கேன ஞான முக்கியதாம். அதனால இவர் சொல்றார், பார்க்க முடியாத ஒரு காட்சியை இந்த கலியுகத்தில் பார்க்க முடியாத காட்சி எது ராமாயணத்தில் எழுதியிருக்கு. இப்போ நம்ம நேரடியாக நம்ம பகவானுடைய வரலாறுல நம்ம பார்க்குறோமே சர்வபூத சமத்துவம் எங்கே பார்க்க முடியாது. நமக்கு அவ்வளோ கொடுப்பினை இருந்தால் நம்ம நம்மளால் இந்த மாதிரி ஒரு வரலாறை கேட்கக்கூட முடியும், பார்க்க முடியும். அதனால இந்த ஒரு காண முடியாத ஒரு காட்சியை நான் பார்த்தேன். கண்ணர்க்கரியதோர் காட்சியை நான் விருபாக்ஷ குகையினில் கண்டேன். விருபாக்ஷ குகையினில் கண்டேன் தான் எழுதுறார். பட் இந்த சீனை நாங்கள் வந்து எங்களோட ப்ரொடக்ஷனில் சாரதாவோட பேச்சு வந்து ஸ்கந்தாஷ்ரமத்தில் நடந்த மாதிரி நம்ம காமிக்கிறோம். ஸோ மேபி ஹீ கண்டினியூட் ஹிஸ் visits of Bhagavan naturally through from Virupaksha to Skandashrama, which was later. So inga Virupaksha kanner kariyador kaakshiyai naan Virupaksha guhainil kandeen, kanner kariyador kaakshiyai naan Virupaksha guhainil பாக்ஷ குகையினில் கண்டேன். அரவு கிளி மயில் சிறுத்தை நாய் வானரம் நரர் சுரர் யாவர்க்கும் நாதன் கணர்கரிய யோர் காட்சியினா விருபாக்ஷ குகையினில் கண்டேன். தாசன் சதானந்தன் காண்டலும் தான் ஒழிந்து ஆனந்த சாகரத்தில் சாகரத்தில் ஆழ்ந்தான். அந்த மாதிரி ஒரு அனுபவம். முருகனார் சுவாமி 1920 வரார். எல்லாருக்கும் முருகனார் சுவாமியை பத்தி நன்னாவே தெரியும். அவர் அக்ஷரமண மாலையை படிச்சிருக்கார். அவருடைய மாமனார் அந்த அக்ஷரமண மாலையை கொடுத்திருக்கார். அந்த அனுபவத்தில் மூழ்கி 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 அதை பருகி 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 அந்த ஒரு நிலைக்கே அவர் ஏற்கனவே போயிடுறார். ஆனால் அது குருவை பார்க்க வரார் திருவண்ணாமலைக்கு. முதல் தடவை பார்க்க வரேனே ஒன்றும் காணிக்கை இல்லாத வரக்கூடாது அப்படின்றத நினச்சிண்டு தங்கிட்ட என்ன சொத்து இருக்குது போயிட்டு எழுத முடியும் அப்படிங்கிறதுனால அந்த முதல் எழுத்த உடனேயே அவனை இன்னும்
கண்ணால் பார்க்கல, ஆனால் தரிசனம் கொடுக்குறார் பகவான். எங்கேருந்தோ எங்கேக்கோ கைலாய நாதனாக காட்சி அளிக்கிறார். அதனால் அதே போல எழுதுகிறார், கைலையை விட்டு நீங்கள் வந்தே மனித தேகம் எடுத்துட்டு வந்தியே ஏன், ஏன்னா எங்களுடைய அடியார்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தீர்க்கணும், கஷ்டங்கள் அத்தனையும் தீர்க்கணும்னாக்க எதை தீர்க்க முடியும், நம்மளுடைய செப்பரேட் என்டியை தீர்த்தாதானே நம்ம கஷ்டங்கள் அனைத்தும் தீரும், இல்லைனாக்கா ஒன்று ஒன்றா போகும், சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டாக போயிடுவாது, ரூட் காஸுக்கு போகாது. இந்த ரூட் காஸையே எடுத்து ஒழிச்சாதான் நமக்கு வந்து எந்த ஒரு வினையும் வராது. ஸோ அதனால் அதற்கென கச்சையும் அதற்கென கட்டி திருவண்ணாமலையில் சிறக்க வீற்றிருந்தாய் தேசிக ரமண மாதேவே. அப்போ நான் என்ன பண்ணேன், தெருக்கடை அலைந்து திரியும் நாய் போல தேர்ந்து நான் என்ன பண்ணேன், தெரு தெருவாக நான் நாய் மாதிரி ஒரு அலைஞ்சேன், தேர்ந்ததையே நான் திருப்பி எடுத்ததையே திருப்பி எடுத்தேன், தெருக்கடை அலைந்து திரியும் நாய் போல தேர்ந்து. அப்போ நீ என்ன பண்ண, பெருந்துயர் இரும்புகள் பெருந்துயர் இரும்பைகள் உழந்து எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் பட்டு, என்ன திருப்பி திருப்பி அதையே நான் எடுத்தேன், அதனால நான் கஷ்டங்கள் படத்தான் செய்வேன். கருக்கடை கதியாய் காத்து நிற்பேனை, நீ வந்து அந்த அந்த ஒரு நாய்க்கும் உண்டான நாய் மாதிரி இருந்திருந்தவனுக்கும் கதியா நீ நின்றாய். கடைக்கணித்தியான் எனதென்னும் இதுதான் உனக்கு கடைசி, நீ கவலைப்படாதேன்னு சொல்றதுக்காக செருக்கரை ஒழித்து திருப்பதம் அளிப்பாய் தேசிக ரமண மாதேவி. பார்வளர் கையிலை பருப்பத நீங்கி பண்ணவர் சூழலை விட்டு, பார்வளர் கையிலை பருப்பத நீங்கி பண்ணவர் சூழலை விட்டு, வாரொளிமணி போல் பாச்சகர் வாக்கை மட செவி மடுத்திட விரும்பி, ஏர்வளர் பெரும் தண்டுரையடைந்தார் போல் இடிசினின் புன் சொல்லும் வேட்டு, சீர்வளர் அருணை செழும்பதி சேர்ந்தாய் தேசிக ரமண மாதேவே. தேசிக ரமண மாதேவே இருவராம் தெய்வ பெரியராலறியாய் இவரு எதற்கென தள்ளி பருகலாம் மனித படிவமே தமக்கு கருவணாதருள கங்கணம் பூண்டு கச்சையும் அதற்கென கட்டி திருவண்ணாமலையில் சிறக்க வீற்றிருந்தாய் தேசிக ரமண மாதேவே. தேசிக ரமண தெருக்கடை அலைந்து திரியுனாய் போல தேர்ந்து தெருக்கடை அலைந்து திரியுனாய் போல தேர்ந்து செருக்கடையல்லா பிறப்பினும் பிறந்து பெருந்துயர் இரும்பைகள் உழந்து கருக்கடை கதியாய் காத்து நிற்பேனை கடைக்கடித்தியானேனென்னும் செருக்கர ஒழித்து
திருப்பதம் அளிப்பாய் தேசிக ரமண மாதேவே, தேசிக ரமண மாதேவே. செருக்கர ஒழித்து திருப்பதம் அளிப்பாய் தேசிக ரமண மாதேவே, தேசிக சுத்தானந்த பாரதி. சுத்தானந்த பாரதி வந்து கிரேட் தபஸ்வி ஹிம்செல்ஃப். வாட் இஸ் பியூட்டிஃபுல் அபவுட் சுத்தானந்த பாரதி இஸ் தட் ஹி வாஸ் இன் 25 இயர்ஸ் ஆஃப் சைலன்ஸ். 25 இயர்ஸ் ஹி வாஸ் இன் சைலன்ஸ். அருணகிரிநாதர் ரொம்ப ஒரு அவருக்கு கீழ்த்தனம் அப்படின்னு நினச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இனி இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு கோபுரத்துக்கு மேலே ஏறி குதிக்கும் போது முருகன் வந்து அவரை தாங்குறார். தாங்கி என்ன சொல்கிறார், தாங்கிட்டு அவர் சொல்கிறார், சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற உபதேசம் கொடுக்குறார். சும்மா இரு சொல்லற, அதனால் நீ வந்து சும்மா இருக்கணும். அதே போல் சுத்தானந்த பாரதி சைலண்ட்டாக இருந்தார் 25 வருஷம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் முருகன், திருப்பியும் காட்சி அடிச்சு பாடு திருப்புகழ் பாடு அப்படிங்கிற உபதேசம் வருது. என்னமான ஒரு பாட்டு, என்ன பாடல்கள், என்ன திருப்புகள். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் உட்பட்டது கற்பி திருவரும் முர்கத்தம வர்க்கத்தமரரும் அடி பேண பத்து தலை தத்தை கணைத்தொழு மற்றை கிரி மத்தை பொருதுரு பட்டப்பகல் வட்ட திகிரில் இரவாக பக்தர்க்கு ரதத்தை கதவிய பச்சை புயல் மச்சை தகுப்பொருள் பக்தர். ஒரு நாளே எத்தனை ஒரு அழகான அதுக்கு வச்சு பாரு. அதுதான் ஒரு ஃப்ளோவில் போகும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்மளால் கப்புன்னு பிடிச்சிக்க முடியல. ஆனால் என்ன பாட்டு, அதுக்காக சொல்கிறேன். என்ன ஒரு பிராசம், என்ன ஒரு சொல், முருகன் அருள்னால வந்த சொல். அதே போல தான் சுத்தானந்த பாரதி 25 வருஷம் சைலன்ஸில் இருந்தப்புறம் எழுதுறாரு.